அன்பான ஜேஎம்டிவி நேயர்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். அடைக்கல பட்டணம் என்று ஒரு பட்டணத்தை குறித்து வேதத்தில் சொல்லி இருப்பதை வாசித்திருப்பீர்கள், குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில். இந்த அடைக்கல பட்டணம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த பட்டணம் கைப்பிசவாக வேண்டுமென்றே துணிச்சலாக ஒருவன் குயல் செய்யாமல் இருந்தும் உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமையானால் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பது, எதுவரைக்கும் அடைக்கலம், நியாய தீர்ப்பு முடியும் வரை அவனுக்கு அடைப்பலம் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணங்களை பற்றி தேவன் விரிவாக மோசேக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவனுக்கு சொல்லுகிறார். இவைகளெல்லாம் யோசுவா 20:2-6 வரையும், எண்ணாகமம் 35:9-34 வரையும் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இதில் இந்த வசனங்களே இந்த அடைக்கல பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடைக்கல பட்டணம் அதனுடைய பர்பஸ் என்ன என்பதையும் அறியாமல் தான் கொலை செய்ய வேண்டும் என்று உள்ள நோக்கம் இல்லாமல் ஒருவன் கல்லெடுத்து அறியும் பொழுது ஒருவன் பட்டுட்டவன் மேல அவனை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இவனுக்கு எண்ணம் இல்லை. ஆனால் அவன் மறித்து போனான், கைப்பிசமாக நடந்து விட்ட காரியம். இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது அவன் பதறி போகிறான். ஆனால் அதை பழி வாங்குவதற்கு தகுதி உள்ளவன் அவனை வந்து பழி சாவிற்கு சாவு என்று அவனை அடித்து கொண்டு போடுகிறான். இல்லை என்றால் அங்கு ஒரு பெரிய பிரகடனமே ஏற்பட்டு விடுகிறான். இதை தவிர்க்கும்படியாக இந்த கைப்பிசகாக கொலை செய்தவன் தான் கொலை செய்யவில்லை என்பதை உணர்ந்து அடைக்கல பட்டணங்கள் ஒன்றில் ஓடி போய் சேர்ந்து விட வேண்டும். இந்த பட்டணங்கள் எவை என்பதையும் அதனுடைய நோக்கத்தையும் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் மோசை அறிவித்தான். அறிவித்த பிறகு அது யோசுவாவுக்கு அறிவித்தான். யோசுவா எல்லா ஜனங்களுக்கும் சொன்னான், இந்த கொலை செய்தவன் என்ன செய்ய வேண்டும், இந்த அடைக்கல பட்டணத்திலே போய் அந்த வாசலிலே ஒலிமுக வாசலிலே போய் நிற்க வேண்டும், நின்று தான் செய்த காரியங்களை அறிக்கையிட வேண்டும், சத்தமிட்டு அறிக்கையிட வேண்டும். இப்படி எனது கையினால் நடந்து விட்டது, நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, அது தவறுதலாக நடந்து விட்டது என்று அவன் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பட்டணத்து மூப்பர்கள் அவன் கதையை கேட்டு தேவைப்பட்டால் விசாரித்து அவன் சொல்வது உண்மை என்பது புரிந்து கொண்டால் அவனை அந்த பட்டணத்துக்குள் சேர்த்து விடுவார். அந்த பட்டணத்துக்குள்ளாக எவனுமே வந்து அவனை கொலை செய்ய முடியாது. பட்டணத்துக்குள்ளாக கொலை செய்தல் என்பது நடக்காத காரியம், அது தேவனுடைய கட்டளை. ஆகவே யார் ஒருவன் அந்த பட்டணத்திற்குள் போக வேண்டும் என்றிருக்கானோ அவன் முதன் முதலாக செய்ய வேண்டிய காரியம் அவன் தன்னுடைய பாவத்தை, தான் செய்த குற்றத்தை அங்கு அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த பிறகு அவன் உள்ளால் தெரிந்தெடுத்து கொண்டப்பட்ட பிறகு நியாய சங்கம் அமரும். அந்த அங்குள்ள பிரதான ஆசாரியர் அங்குள்ள மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விசாரணை சங்கத்தை அமைத்து அதை விசாரணை செய்வார்கள். அந்த விசாரணை செய்யும் பொழுது அதில் அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டால் பழி வாங்குவதற்கு தகுதியானவனிடம் அவனை ஒப்பித்து விடுவார்கள். இல்லை என்றால் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளேயே வைக்கப்படுவான், சேஃபா இருப்பான். ரெண்டாவது, அப்படி வைக்கப்பட்டவன் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நியாய தீர்ப்பு, இந்த விசாரணை தங்கம் தீர்ப்பு அளித்து அந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் அவனுக்கு கட்டளை இடும் வரை வெளியே போகக்கூடாது. வெளியே போகும்போது எவனாவது அவனை கொண்டு போட்டால் அந்த இரத்தப்பழி அவன் தலையில தான் இருக்கும், அவன் கட்டளையை மீறியதாக கணக்காகும். இந்த பட்டணத்தில் இருந்து அந்த பிரதான ஆசாரியர் எந்தைக்கு அங்க இருக்கோ அந்தக்கு இருக்கக்கூடிய மறித்து போகிறானோ அது வரைக்கும் அவன் அங்கிருந்து போகக்கூடாது என்று சொல்லப்பட்டது. இது மிக முக்கியமான ஒரு காரியம்,
ஒன்று, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் வந்து தான் செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அந்த உண்மையான அறிக்கையா இருக்க வேண்டும், அந்த அது பொய்யா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, விசாரணை முடியும் வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கணும். பிரதான ஆசாரியன் மறிக்கும் வரைக்கும் அவனுக்கு சாவு கிடையாது, அவன் அங்கே இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் இதில் பிரதானமாக வெளிப்படுகிறது. இன்றும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், எருசலேமை பார்த்து சொல்லுவார் ஒரு தடவை, கோழி தன் குஞ்சுகளை தன் இறகின் கீழ் சேர்த்துக் கொள்வது போல உங்களை அடைக்கலமாக அவர் அழைத்தேன், ஆனால் உங்களுக்கும் மனதில்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவார். இன்றும் அதைத்தான் அழைக்கிறார். என்னிடம் வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். அவருடைய அழைப்பு இன்றும் இருக்கிறது. என்னோடு வந்து என் அடைக்கல பட்டணத்துக்குள் வந்துவிடுங்கள், உங்களை யாரும் கொல்ல முடியாது, அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கிறார். பாருங்கள், ஒருவேளை இயேசுவின் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக நீங்க வந்து விடுவீர்கள், ஆனால் முதலாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பாவி என்பதை அறிவிக்க வேண்டும். நீங்கள் பாவி என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இல்லை, நான் பாவம் செய்யலைன்னா நீங்க போயிடணும். நீங்க இயேசு இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் வர வேண்டுமானால் நீ பாவி என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் வந்தால் எனக்கு நியாயம் கிடைக்கும், என்னை யாரும் கொலை செய்ய முடியாது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரைக்கும் உன் ஆத்மாவிற்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது. நிறைய பேர் வெளியே சுத்திட்டே இருக்கிறாங்க, வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை, ஆனா அவர்கள் தெரிய மாட்டேங்கிறது இயேசுங்கிற அடைக்கல பட்டம் என்ன, பட்டணம் என்ன. இயேசு அநேக தடவை சொல்லியிருக்கார், என்கிட்ட வாங்கோ வாங்கோ, வந்தால் என்னை தடவையாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்திருக்கோ, நான் உங்களை காப்பாற்றுவேன். ஏனென்றால் வெளியே அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே உங்களை யாரை வகை யாரை சாப்பிடலாம், யாரை அடித்துக் கொள்ளலாம் என்று வகை தேடி திரிகிற ஒரு கர்ச்சிக்கும் சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் உங்கள் சத்ரு. அவனிடமிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் ஓடி போய் அடைக்கல பட்டணத்துக்குள்ள தான் வரணும், வேற இடம் கிடையாது. அந்த அடைக்கல பட்டணத்தை பட்டணத்தை பற்றி தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்படி அடைக்கல பட்டணத்தில் இயேசுங்கிற அடைக்கல பட்டணத்தில் போறேன்னு ஒருத்தன் ஓடனா, வெளியே சுத்திட்டு இருக்க சாத்தான் பார்த்து அவனை போயிட்டு வான்னு மாலை போட்டு அனுப்புவானா, அனுப்ப மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், யார் யாரெல்லாம் அவன் அடைக்கல பட்டணத்தில் போகப்படாமல் நடத்தி வைக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வான். இரண்டாவது, இன்னொரு வேலையும் செய்வான். எவன் எவன் தெரியாம அடைக்கல பட்டணத்துக்கு உள்ள போயிட்டானோ, எப்படா அவனை அங்கிருந்து வெளியே இழுக்கலாம் அப்படின்னு பண்ணுவான். அநேக காரியங்கள் அப்படியும் உண்டு. அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனவங்கள ஆசை காட்டி வெளியே நின்று கூப்பிடுவான், உள்ள போக மாட்டான். நிறைய பேர் உள்ள இருப்பான், அவன் அவன் வெளியே நின்று கூப்பிடுவான், வா வா இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு வா, நான் ஆசை காட்டி அவனை வெளியே அழைப்பான். அதற்கு பட்டு வெளியே வரவங்களும் ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். இந்த மாதிரி ஒரு சில காரியங்களே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரூத் இங்கக்கூடிய புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ரெண்டு பேர், நவோமியின் மருமக்கள் மாதிரி ரெண்டு பேர், ஒன்று ரூத் ஒன்று ஒர்பால், ரெண்டு பிள்ளைகளுமே இறந்து போயிட்டாங்க, யுவ புருஷன் செத்து போயிட்டாங்க. இவ தனியா எருசலேமுக்கு போறேங்கிறான். ஆனா அங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே நவோமி நிறைய இஸ்ரவேல் தேவனுடைய பத்தி சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் அனாதையா போகிறவர்களுக்கும் அவரை வேண்டி கொண்டவர்களுக்கும் எல்லா காரியமும் செய்வார் என்பதையும் சொல்லியிருக்கிறார். ரெண்டு பேருமே அறிந்திருக்கிறார்கள். சாத்தான் பார்த்தா இவர் ரெண்டு பேரும் அங்க போயிருவாளோ, அடைக்கல பட்டணத்துக்குள்ள நுழைந்துருவார்களோ அப்படின்னு ரெண்டு பேரையும் நடத்துகிறான். அவர்களுடைய காரியங்களை சொல்றான், நீ அங்க போனா இங்க உள்ள நீ உன்னுடைய அம்மா அப்பா தாய் தந்தையார் எல்லாம் எல்லாரும் ஒன்னு போயிடுவாங்க, இங்க நடக்க அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் வேற, இங்கு உன் வழக்கங்கள் வேற, நீ அங்க போய் செட் ஆகிட மாட்டா, ஒன்னு மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க, ஒன்னு அடிமையாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஆகையினால நீ அவளோட போகாதே. ஓர்பால்
அதை ஏற்று நகோமியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆ வரலான்னு போயிட்டான். அவன் ஒரே சந்தோஷம், ஒரிஞ்சான் போயிட்டான். அடைக்கலப்பட்டனுக்குள்ள அவளை வர கொண்டு போக விடாமல் தடுத்து விட்டான். அடுத்தால ஒருத்தி இருக்கா, ரூத். அவ என்ன சொல்றா? அவ சொல்வதை பார்த்தா நல்லா, உன் தேவனே என் தேவன். நவமி மாமியாரை பார்த்து சொல்றான், உன் தேவனே என் தேவன். நீ இருக்க, நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் உன் தேவன் இருப்பார்ல. இப்ப நான் உன்னோட கூட இருப்பேன். என்னை யாரும் இப்படி உன்னை விட்டு பிரிக்க முடியாது, மரண பரியந்தம் பிரிக்க முடியாது. என்னை இதை பற்றி அவன் பேசாதான்ட்டான். இங்கு ரூத்துவை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. ரூத்து அடைக்கலப்பட்டணத்துக்கு போறதை அவனால் நடத்த முடியவில்லை. ஆனால் ஓர்பால் அந்த சுற்றுச்சூழலுக்கு அவள் செவி கொடுத்ததினால், சுற்றுச்சூழலை கண்டு அவள் அதில் ஆர்வம் செலுத்தினபடியால் அவள் அடைக்கலப்பட்டணத்துக்கு போக முடியாமல் ஆகிவிடையது. அநேகர்களுக்கு, நிறைய பேர் அடைக்கலப்பட்டணத்தில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களை சொல்லி, அவைகளெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லி அவர்களை வரவிடாமல் தடுப்பான். வரணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. அது குறிப்பாக தெரியும், ஏதாவது கஷ்டங்கள் வந்து நோயில் வந்துட்டுனா எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இங்கே பாஸ்டர் ரிங் அடிப்பாங்க, பாஸ்டர் எனக்காக ரிங் பண்ணுங்க, ஏன் நீ போக வேண்டியதானே. அந்த மாதிரியான ஒரு காரியங்களை இன்றும் பார்க்கிறோம். அடைக்கலம் பட்டணத்துக்கு போவதை அவன் போக வேண்டாம் என்று தடுத்து விடுவான். அது அவன் செய்த வேலை. இங்கே ரூத்தும் இதையும் பார்த்து இன்னொன்றை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1-10 வாசிப்பீர்களே. ஆனால் 2 கேரக்டர்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று அனனியா, அவன் மகள், அவளுடைய மனைவி சப்பீரா. பழைய காலத்தில், அது ஆரம்ப காலத்திலே, அது அனனியாவும் சப்பீராலும் அந்த சபையில் இருந்தவங்க. இங்கே அடைக்கல பட்டணத்தில் இருப்பவர்கள் வந்தாங்க. வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டார்கள். வித்தவொடனே கொஞ்சம் பணம் கையில் கொண்டு வந்தோம். கொண்டு அனனியா அதெல்லாம் எடுத்துட்டு சபைக்கு போய் சீனியர் அப்போஸ்தலர் ஆகிய பேதுருவின் கால் பாதத்தில் வைப்பதற்கு ரெடியான. அப்பதான் பார்த்தான் சாத்தான், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பேன், இவங்க ரெண்டு பேரையும் இந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியெடுக்க முடியுமான்னு, வெளியெடுத்துடலாமே அப்படிங்கிறதுல. சரி, ஏன் அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியெடுக்கணும்னு இவன் ட்ரை பண்றான். அடைக்கல பட்டணத்துக்கு வான்னு ஏசு கூப்பிடுறாரு, போகாதேன்னு இவன் சொல்றான். இவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவருடைய காலுக்கு நான் எதிராக செயல்படுவேன், அவர் வானா நான் போகாத, அதில் நான் ஜெயங்காட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேன். இது ஒரு அற்ப ஆசை. முடிவில் என்ன நடக்குங்கிறது அவனுக்கும் தெரியும். நீங்கள் படிக்கிற எல்லா விதத்தையும் அவனும் படிச்சிருக்கான், அவனுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். ஆகையினால இவன் போய் மெதுவாக அந்த சபீரால் காதில் ஓதுனான், அருமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறியே, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் கொண்டு வித்து எடுத்துட்டு வந்துட்டு மொத்தமாக கொண்டு நீ அங்கே கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன வேணாலும் அவங்ககிட்ட தானே போய் கை நீட்டணும். பா, நீ கை நீட்டுறது தகுதி உள்ளவளா? நீ பெரிய ஆள் அல்லவா மனமேட்டிவன், நீ எவ்வளவோ சம்பாதித்தவள் அல்லவா. அவளுக்கு தலை கொஞ்சம் கிறக ஆரம்பிச்சு, ஆமாம் எல்லாமே கொடுத்துட்டா நம்ம அவன்கிட்ட தானே போய் கை நீட்டணும், போய் சாப்பாட்டுக்கு வேணாலும் அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்பா அவர் மனத்தில் என்ன செய்ய வேணுமோ அதை செய்யிட்டான். அவள் புருஷனை பார்த்து சொன்னான், இந்த பாருங்க, நீ கொடுக்குறதே கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல, ஆனால் நமக்குன்னு ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பகுதியை தான் சொல்கிறேன், மொத்தமாக சொல்லலை, கொஞ்சம் வச்சுட்டு மீதியை கொண்டு கொடுத்துருவோம். இதே நான் அவனுக்கு தெளிவாக போகிறதே நம்ம ஏதோ ஒரு பகுதியை வச்சுருக்கோம் அப்படின்னு, ஆகையினால அது ஒன்று கொடுத்துருவோம், கொடுக்குறதே கொடுப்போன்றோன்னு அவனும் சம்மதித்தான். இங்கே தான் ஆதாம் ஏவாவில் நடந்தது தான் எல்லா இடமும் நடக்கிறது. அங்கே இருந்த சாத்தான் தான் இங்கேயும் இருக்கிறான். அப்பொழுது அவன் அந்த பகுதியான தொகையை எடுத்து கொண்டு போய் பேதுருவின் காலில் வைக்கிறான். பேதுரு கேட்கிறான், அனனியாவே, நீ உன் உடைமைகள் இவ்வளவுக்கு தான் விட்டாயா? ஆமாயாங்கிறான், யோசித்து கூட பார்க்கல. அவன் சிரிக்கிறான், அனனியாவே, ஆவியானவரிடம் போய் சொல்வதற்கு உன் மனதிற்குள் சாத்தான் புகுந்தது என்ன என்று கேட்கிறான். சாத்தான் அங்கு விளையாடி இருக்கிறான் என்பது இந்த வகையில் தெரியும். சாத்தான் புகுந்தது என்ன? நீ என்னிடம் போய் சொல்லவில்லை, ஆவியானவரிடம் போய் சொல்லுகிறார். அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், தேவதூஷணம் செய்கிறாய். அந்த இடத்திலே மறித்து போகிறான். அவன் செத்து போனே தெரியாது இந்த அம்மாவு பேதுரு. அவன் செத்து போன உடனே 4 பேரை குட்டியப்பா வழியை எடுத்துக்கொண்டு இவன் நடக்கம் பண்ணிருக்கோன்னு சொல்றான். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்து அவன் நடக்கம் பண்றாங்க. இந்த அம்மா உள்ள வரா,
இவளிடமும் அதே கேள்வியை தான் பேதுரு கேட்கிறான். தபீராளே, நீ உடம்பெல்லாம் இவ்வளவுக்கு தான்மா வித்தீங்களா? ஆமாயா, அவ்வளவுக்கு தான் வித்தோம். அப்பவும் சொல்லுகிறான், எப்படி நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கூட்டாக பொய் சொல்லுவதில் ஆவியானவுக்கு எதிராக செயல்படுவதில் நீங்க ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்தது என்ன? உன் புருஷனுக்கு நேர்ந்ததுதான் உனக்கும் நேரிடும். அவளும் செத்து போடுறான். பாருங்க, அவன் சந்தோஷப்படுறான். அப்படியே நின்று அடைக்கலப்பட்டனத்து வெளியே எடுத்தது மட்டுமில்லாம அவன் பொண்ணும் போட்டான். அழகா அந்த பணத்தை கொண்டு கொடுத்து அடைக்கலப்பட்டனத்தோடு இருந்திருந்தா இன்றைக்கும் அவன் கடையே அவன் வாழ்நாள் முழுதும் இயேசுவோடு கூட சேர்ந்திருந்திருப்பான். அந்த ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இன்னொன்று யூதாஸ் கோவில், எல்லாருக்கும் தெரியும் இயேசுவோடு கூட இருந்தவன். இயேசுவோடு எல்லா நன்மை தீமைகளை அனுபவம், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் மனக்கூடாக பார்த்தவன். அவன் கேவலம் 30 வெள்ளி காசுக்காக அவரை காட்டி கொடுத்தான் என்று நாம் பார்த்தோம். அப்ப அந்த அடைக்கலத்து பட்டணத்துக்கு உள்ளாக அந்த யூதாஸ் கோரிய போகிறது இவனுக்கு தெரிகிறது. அவன் எப்படிடா வெளியே எடுக்கிறது? அதே பணாசை. யூதாஸ் கோரியோத்து எப்படி சொன்னான்? யூதாஸ் கோரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் உள்ள போய் என்ன சொன்னான்? பாரு, அவர் கொண்டு போய் எல்லாமே முடிஞ்சு போச்சு போகும்போது சிலுவை கடிச்சிட்டு போடுவானுங்க. இங்க எல்லாம் கார் போன்னு கத்தின்னு இருக்காங்க. நீ போய் அவரை காட்டி, நீ காட்டி கொடுக்காட்டாலும் அவரை பிடிச்சிருவாங்க. ஆனா நீ முன்னாலும் போய் காட்டி கொடுத்தா ஒரு 30 காசு கிடைக்கும். அதையும் அம்போன்னு விட போற நீ யூதாஸ் காரியத்துக்கும் அது சரிதான் தெரிஞ்சது. அவன் அவங்களோட பேரம் பேசி நான் முத்தம் செய்பவரை நீங்கள் பிடித்து கொண்டு போங்க, அதாவது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஈவன் அந்த யூதாஸ் காரியத் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் தேவ இயேசுவினுடைய செட்டியல்கள் அடைக்கலமாக இருந்தவனை அவன் வெளியே எடுத்துக் கொண்டான். பண ஆசையை அநேகர் என்று இயேசுவின் அடைக்கல பட்டணத்துக்குள் இருக்கிறவர்கள், இயேசுவிற்காக ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுவே உமக்காக எல்லாம் செய்வோம் என்று சொல்பவர்கள் பண ஆசைக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, பணம் தருவேன் என்று யாராவது சொன்னால் அதன் நிமித்தமாக இயேசுவை விட்டு வெளியே வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை இந்த உதாரணங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும். சாலோமன் பற்றி ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11. சாலோமன் ஆண்டவருக்கு பிடித்த மிகவும் முக்கியமான கேரக்டர்கள். ஏன்னா ஒரு தடவை அவன்கிட்ட போய் கேட்பார் சொப்பனத்தில், சாலோமனே உனக்கு என்ன வேணும்னு கேளு. அவன் கேட்பான், அவன் கேட்டா என்ன கேட்டிருக்கலாம், நாங்க தருவேன். அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, நான் ஒன்று மாதிரியா சின்ன பிள்ளையா, எனக்கு என் மேலே என் அப்பாவுடைய ராஜாவுடைய ஒரு வாரத்தை தலையில் வச்சுட்டேரு, எனக்கு ஒன்றும் நியாயம் தீர்க்க தெரியாது, அவர்களை எப்படி நடத்தணும்னு தெரியாது, எனக்கு நியாயம் நடத்தக்கூடிய இருதயத்தை தாரும். ஒரே சந்தோஷம். இப்படிப்பட்டது எவனா கேட்பானா? இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்து ஏசு உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தரேன் கேளுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? ஒண்ணுமே வேண்டாம், நீர் மட்டும் போதும்னு சொன்னா அப்படி சொல்லிட்டாலும் மனசு தலையோடு அடிச்சு ஏண்டா சொன்னோம், ஏண்டா சொன்னோம்னு அடிச்சு. அதே மாதிரி இவன் சில காரியங்களை வைத்து மனசுகளை குழப்புகிறான். இந்த சாலோமன் ராஜா கடைசி பெண் ஆசையினால் மோசம் போனான். கண்ட இடமெல்லாம் பெண், அரசியல் விவகாரத்திலும் பெண், மற்ற நாடுகளை சேர்த்து அவர்களுடன் உடம்பு அமைதியாக இருக்கணும், நாடுகளை சேர்த்துக் கொள்ளணும் வேண்டும் இப்படி என்பதற்காக அநேக பெண்களை மனம் முடித்தான். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பெண்ணை மனம் முடித்துட்டு வந்துடுவான். அப்படி செய்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கு எதிராக விக்கிர ஆராதனை வளர்த்தான், பாவம் செய்தான், பாவியாக போனான். பார்த்தீங்களா எவ்வளவு செல்லமாக ஆண்டவரிடம் இருந்த, ஆண்டவருடைய அடைக்கல பட்டணத்தில் இருந்தவரை இந்த சாத்தான் வெளியே எடுத்தான். இதே மாதிரி ஒரே ஒரு யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட போது
அடிமையாக அவன் போத்திபார் என்ற உத்தியோகத்தினுடைய பிரதான ஒரு உத்தியோகத்தினுடைய வீட்டில் வந்தான். அவனுடைய மனைவி இவன் நல்ல வாட்ட சாட்டமா அழகாவா இருப்பான்னால இவன் மீது கண் போட்டான். மட்டுமின்றி இவனை தன்னோடு வந்து சைனி என்று அழைத்தாள். இந்த இருக்கிறதுலே பெரிய அதிகாரி அவன். யாருக்கும் தெரியாமல் அவளோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டால் மிகவும் சந்தோஷமாகவும் எல்லா அதிகாரத்தோடும் நடக்கலாம் என்றதற்கான ஆசைகளை அங்கு ஊட்டினான். ஆனால் பாருங்கள், சாலோமன் எந்த ஒன்றும் இல்லாமல் பொம்நாட்டுகளுக்கு கூட மயங்கி விக்கிரஆராதனை படைச்சு அவங்களுக்கு அவங்க தெய்வங்களுடைய சிலைகளை நடத்தி வழிபீடங்களை கட்டினான். இவனோ அந்த விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டும் சுகமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டும் இருந்த பொழுதும் அவளிடம் இருந்து அந்த உபச்சார எண்ணத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் கைக்கு யோசிப்பு வரவில்லை. ஆகையால் தான் அவனை அவர் எகிப்தியில் இரண்டாவது ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தினார். நன்றாக பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தேவனுடைய காரியத்தில் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் தன்னோடு சேர்த்து கொள்வது மட்டுமில்லாமல் மிகவும் உயர்த்துகிறார். உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவர் தாமே உங்களுக்காக வந்து நிற்பார் என்பதை இதனால் நாம் தெரியக்கூடியது. தேவன் இந்த ராகா பெங்கக்கூடிய வேசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து வந்த ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவ உயிரை போயிருக்கும். ஆனாலும் தேவனுக்காக அவள் இஸ்ரவேலின் வேவுகாரர்களை தன் வீட்டில் பதுக்கி வைத்தாள். தேவனை தேர்ந்தெடுத்தாள். எனக்கு இஸ்ரவேலின் தேவன் போதும், எங்க உயிர் ராஜாவோட போய் எனக்கு வேற ஒருவேளை இவன் ரெண்டு பேரும் பிடிச்சு கொடுத்தா ராஜா அவளுக்கு வருமானம் கொடுத்துருப்பார். இந்த மாதிரியாக தேவன் சதாகாலமும் சுற்றி திரிகிறான். யார் யாரை அந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து எடுக்கலாம் என்கூடிய ஒரு முயற்சியிலே சுற்றித் திரிகிறான். இதுவரைக்கும் போகாதவர்கள் அடைக்கல பட்டணத்திற்கு உள்ளாக போவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக மெயின் அது வேண்டியது தன்னை தானே தான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், தன்னை தானே பாவி என்று அறிக்கையிட வேண்டும். தன் இந்த பிரதானாசாரியர் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார், நீதி விசாரணையில் நமக்கு சாதகமாக வரும், நான் எந்த குற்றமும் செய்யாமல் ஆண்டவருடைய காரியத்தையே செய்கிறேன் என்ற ஒரு உள்ளத்தோடு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் அங்கு போக வேண்டும். ஒரு சிறிய ஜெபம். அன்பான பிதாவே, மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, இன்றும் ஜனங்கள் எல்லா ஃபீல்டுகளிலும் டெவலப்மெண்ட் ஆனவர்கள், சயின்ஸ் ஆகட்டும், அந்த எல்லா காரியங்களும் உறுதலாக இருந்தும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். உம்முடைய அடைக்கல பட்டணத்தை பற்றி சொல்லுவதற்கும் சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் நீர் பெரிய தயவுள்ளவராக இருந்து ஒவ்வொருவரையும் உம்மதோடு கூட நீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அன்பான பிதாவே, பிரவரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஆவியானவரே, இந்த வேண்டுகோளுக்கு தயவு செய்து செவி கொடுக்குமாறு கேட்கிறோம். ஆமென். எங்கள் முகவரி: காட்ஸ் ஆர்மி ஃப்ரீ காஸ்பல் சர்ச், நம்பர் 2, தாசன் தெரு, பாத்திமா நகர், காமராஜபுரம், பம்மல், சென்னை 75. மேலும் 24 மணி நேர ஜப உதவிக்கு 9382171073. காட் பிளஸ் யூ.